Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவும் கம்மியான முதலீட்டில் செய்யக்கூடிய எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டை எப்படி பிஸ்னஸாக பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த பொருள் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்குதுன்னா இந்த தொழிலை முதலீடு இல்லாமலே செய்யலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற பொருளுக்கான மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஃப்ரீயாகவே கிடைக்குது. பொருளை ரெடி பண்ணுறதுக்கான மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இலவசமாகவே கிடைக்குது. ஆனால் அந்த பொருளை மதிப்பு கூட்டி நம்ம மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறப்ப லாபம் வந்து அதிகமாகவே எடுக்கலாம். இன்னும் இந்த தொழிலோட ஃபுல் டீட்டெயில் பார்க்குறது முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கிட்ட ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம ஆவாரம் பூவிலேருந்து பொடி, ஆவாரம் பொடி ரெடி பண்ணுற தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆவாரம் பூவில் நிறைய மருத்துவ குணம் வந்து இருக்குது. ஆவாரம் பூவை விட ஆவாரம் பூ பவுடரில் நிறைய பேர் வந்து மருந்து எடுத்துகிட்ருக்காங்க. நிறைய நோய்க்கு வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. நீங்களே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து தெரியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் அவ்வளவு மருத்துவ குணம் வந்து இருக்குது. இந்த ஆவாரம் பூ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா மருந்தாக மட்டும் இல்லாமல் அழகு சாதன பொருளாகவும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பதிவில் எப்படி ஆவாரம் பூவிலேருந்து பவுடர் எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணலாம், எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ வந்து வாங்கணும். ஆவாரம் பூ வந்து நிறைய இடத்துல தோட்டத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துட்ருக்காங்க. இல்லை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரத்தில் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயும் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, ஆன்லைனில் ஹோல்சேல் ஆப்பு வெப்சைட்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அங்கேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பூ வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா காய வைக்கணும். பூ காய வைக்க வந்து ட்ரையர் மிஷின் வந்து இருக்குது. ஸ்டார்டிங்கில் மிஷின்லாம் எதுவுமே இல்லாமல் வீட்டு மொட்டை மாடியில் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் நம்ம வெளியில் காய வச்சுக்கலாம். காஞ்சதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணிவிட்டு சளிச்சிட்டு பேக் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பூ காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கூட நம்ம வந்து பவுடர் பண்ணாமல் பூவாக கூட நம்ம பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். பவுடராக பேக் பண்ணுறீங்கன்னா 50 கிராம் 100 கிராம் அளவில் நம்ம பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். பூவாக சேல்ஸ் பண்ணவும் பார்த்திங்கன்னா இதே அளவில் நம்ம வந்து பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் மேலே பார்த்திங்கன்னா இந்த பூவோட பெனிஃபிட் என்னென்ன, இது சாப்பிடும்போது எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்குது, டீட்டெயில் வந்து பிரிண்ட் எடுத்து ஸ்டிக்கரை வந்து பேக்கெட் மேலே பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணவும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து எதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த பூ பவுடர் வந்து வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுவாங்க. ஆவாரம் பூ வந்து பார்த்திங்கன்னா பவுடர் மார்க்கெட்டில் 100 கிராம் வந்து 150 ரூபா வரைக்கும், 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆவாரம் பூ வந்து 100 கிராம் பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பவுடராக ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 30 ரூபாய் செலவு வந்து ஆகுது, 40 ரூபாய் லாபம் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணவும் பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து மற்ற செல்லரை விட 10 ரூபாய் கம்மியாக கூட நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். 80 ரூபாய் 90 ரூபாய் ரேட்டுக்கு நம்ம வந்து டைரெக்டாக கஸ்டமர்கிட்டே சேல்ஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வந்து எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா நாட்டு மருந்து கடையில், மார்க்கெட்டில், சூப்பர் மார்க்கெட்டில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், ஹோல்சேல் ஷாப்பில், ஆன்லைனில், ஃபேன்சி ஸ்டோரில், பியூட்டி பார்லரில் இந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தொழில் கூட அடிஷ்னலாக வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை நம்ம பவுடர் பண்ணி பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் தாராளமாக இந்த தொழில் வந்து செய்யலாம். 500 ரூபாய் 1000 ரூபாய் முதலீடு வச்சாலே போதும், குறைந்த முதலீட்டு நல்ல லாபம் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.